ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அசோகா ஹல்வா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டாகவும் பண்ணலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். இதை ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு டீஸ்பூன் நெய். இதை மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுட்டேன். விசில் அடங்கினதுக்கு அப்புறம் அதை நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இதை நல்லா ஆற விட்டுறணும். ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டுக்கணும். ஒரு கப்பு பால் விட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சுக்கணும். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கணும். அதில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன். தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். நல்லா செவந்ததுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சுக்கணும். இன்னும் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். அந்த வாசனை வர்ற அளவுக்கு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த பாசிப்பருப்பு பேஸ்டையும் அதில் சேர்த்துக்கணும். இப்போ பருப்பு நல்லா திக்காகிற வரைக்கும் அதை கிளறி விட்டுக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். திக்காயிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு 1.5 கப் சர்க்கரை கரெக்டாக இருந்தது. நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா கலர் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினாலும் பரவாயில்ல. ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு 1.5 கப் சர்க்கரை, 1/2 கப் நெய் கரெக்டாக இருந்தது. 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட நெய் தேவைப்பட்டாலும் நம்ம போட்டுக்கலாம். நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்லே தான் இருக்கணும் கடைசி வரைக்குமே. கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்பயே பாருங்க கொஞ்சம் ஒட்டாம வந்துட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் நெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அல்வா நல்லா செட் ஆயிடும். அவ்வளவுதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதையும் நல்லா கிளறிக்கிட்டேன். கரெக்டான பதமா வந்துருச்சு. அவ்வளவுதான். நம்ம அசோகா ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.